வாழ்த்து கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தான் கலந்தே இருக்கின்றான் என்று பாடியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருப்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பிறந்த மாவட்டம் ஊர் கடலூர் மருதூர் ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா சின்னம்மையார் ராமலிங்க அடிகளார் எழுதிய உரை நூல்கள் ஜீவகாரணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார் பாடல் அனைத்தும் திருவருட்பா ராமலிங்க அடிகளார் வழங்கிய நெறி சமரச சன்மார்க்கம் சமரச சன்மார்க்கத்தின் நோக்கம் மதங்களின் நல்லிணக்கத்திற்கு பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையை அமைத்தவர் ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் கொண்டவர் ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட ராமலிங்கனார் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வரும் ஊர் வடலூர் ராமலிங்கனார் வாழ்ந்த காலம் பதினெட்டு இருபத்தி மூணு முதல் பதினெட்டு எழுபத்தி நாலு வரை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் இப்பாடலில் உள்ள தொடைநயம் முற்றுமோனை கலந்தான் கலந்தான் என்பதன் தொடைநயம் பொழிப்பு மோனை எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் இப்பாடலில் உள்ள தொடைநயம் ஒரு ஊ எதுகை திருக்குறள் அன்புடைமை திருக்குறள் என்பதன் இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாக பெயர் திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் சென்னா போதர் தெய்வப்புலவர் நாயனார் பெருநாவலர் மதுபனங்கி பொய்யில் புலவர் முதல் பாவலர் நான்முகனார் தேவர் திருக்குவள்ளுவரின் ஊர் மதுரை அல்லது மயிலாப்பூர் பெற்றோர் ஆதி மனைவி வாசுகி திருக்குறளில் உள்ள மொத்த பாடல்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பத்து திருக்குறளின் பிரிவுகள் மூன்று அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் காமத்துப்பால் திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால் பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமுறை வாழ்த்து தெய்வநூல் வேதம் திருக்குறள் எத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பதினைந்து கீழ்கணக்கு கீழ்கணக்கு தொகுப்பில் திருக்குறள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது முப்பால் அன்போடு இயந்த வழக்க ஆறுயிற்கு என்போடு இயந்த தொடர்பு இக்குறளில் வரும் அணி ஓமை அணி தம் உடல் பொருள் ஆவி ஆகியவற்றுள் அனைத்தும் பிறருக்கென எண்ணுபவர் அன்புடையவர் எதை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பை வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருப்பது அன்பு பொருளறிக ஆர்வலர் அன்புடையவர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் என்பு எலும்பு ஈனும் தரும் ஆர்வம் விருப்பம் நண்பு நட்பு வையகம் உலகம் மரம் வீரம் வன்பார்க்கண் பாலை நிலத்தில் வற்றல் மரம் வாடிய மரம் அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு பிரித்தெழுதுக அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா வண்பார்கண் வன்பால் கூட்டல் கண் தலித்தற்று தளித்து கூட்டல் அற்று என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் இப்பாடலில் வரும் அணி ஓமை அணி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் அற்றல் மரம் தரித்தற்று இப்பாடலில் வரும் அணி இல் பொருள் ஓமையனே கருணை வீரம் இரண்டிற்குமே அடிப்படை அன்பு தமிழ் தாத்தா உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் பதிப்பு பணியை மேற்கொண்டவர் உவேசா உவேசா இறந்த ஊர் திருக்களுகுன்றம் உவேசாவின் மனைவி மதுராம்பிகை ஆங்கிலேய அரசு இவருக்கு வழங்கிய உயர் மகோபத்தியார் உவேசா நினைவு இல்லம் இங்குள்ளது உத்தமதானபுரம் தமிழ் தாத்தா என முதன் முதலில் பெயரிட்டு அழைத்தது ஆனந்த விகடன் வார இதழ் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஓலைச்சுவடிகள் எந்த நாளில் ஆற்றில் விடுவர் ஆடிப்பெருக்கு தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவேசா உவேசா அவர்கள் எந்த ஊரில் ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்தார் கொடுமுடி ஈரோடு குறிஞ்சி என்ற நீலை இயற்றியவர் கபிலர் குறிஞ்சி எத்தனை பூக்களின் பெயர்கள் தெரியாமல் உவேசா தேடியலைந்தார் மூன்று பூக்கள் உவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம் திருவாரூர் மாவட்டம் உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் உவேசாவின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உவேசாவின் தந்தை பெயர் வேங்கட சுப்பு உவேசா பிறந்த ஆண்டு பதினெட்டு ஐம்பத்தி அஞ்சு இறந்த ஆண்டு பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு உவேசா அவர்களுக்கு ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன் உவேசா எந்த இதழில் தம் வாழ்க்கை தொடராக எழுதினார் ஆனந்த விகடன் உவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த நூலாக வெளியிட்டார் என் சரிதம் டாக்டர் உவேசா நூலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியூ போப் மற்றும் சூலியஸ் வின்சோன் நடுவணு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு அஞ்சல் தலையினை வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஆறு தஞ்சாவூரில் சோடிகள் பாதுகாக்கப்படும் இடம் சரஸ்வதி நூலகம் உவேசா பதிப்பித்த மொத்த நூல்கள் எண்பது கடைசி வரை நம்பிக்கை சடகோவின் முழு பெயர் சடகோ சசாகி ஜப்பானில் குண்டு வீசிய நாடு அமெரிக்கா குண்டு வீசுக்கு ஆளான நகரங்கள் ஹிரோசிமா நாகசாகி அக்குண்டு வீச்சில் ஜப்பானியர் எவ்வளவு பேர் இருந்தனர் இரண்டு லட்சம் சடகோவுக்கு எந்த வயதில் புற்றுநோய் கண்டறியப்பட்டது பதினோரு வயது குண்டு வீசிய போது சடகோவின் வயது இரண்டு கொக்கு செய்த காகியத்தை சதுரமாக வெட்ட வேண்டும் சடகோ தொடக்கத்தில் நாளொன்றுக்கு இருபது கொக்குகள் செய்தார் சடகோவின் நினைவாயம் உள்ள இடம் ஃபிரோசிமா நகரின் மையம் சடகோவுக்கு நம்பிக்கை தந்தவர் தோழி சிசுகோ டென் டிட்டில் விங்கர்ஸ் என்ற கதையை எழுதியவர் அரவிந்த் குப்தா சடகோவுக்கு ஏற்பட்ட நோய் புற்றுநோய் சடகோவின் தோழி சிசுகோ ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு சிசுகோ எத்தனை கொக்குகள் செய்தால் நோய் குணமாகும் என்று சடகோ சொன்னாள் ஆயிரம் சடகோ எத்தனை கொற்கள் செய்தால் அறுநூத்தி நாற்பத்தி நாலு சடகோ இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சடகோவின் நினைவிடத்தின் பெயர் குழந்தையை அமைதி நினைவாலயம் நினைவாலத்தில் என்ன எழுதி வைத்தார்கள் உலகத்தில் அமைதி வேண்டும் காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் என்று கூறுவர் மனிதனை குறிக்கும் எழுத்து ஆ நட்பு எழுத்துக்களை இலக்கணம் எவ்வாறு கூறுகிறது இனவெழுத்துக்கள் குறிஞ்சிப்பாட்டு எத்தனை பூக்களை குறிப்பிடுகின்றது தொண்ணூத்தி ஒன்பது எத்தனை வயது வரை வாழ்ந்தால் எண்பத்தி ஏழு வளரி செயல்பாடுகள் மூலம் அறியவரும் செய்திகள் டோரி பாக்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் கனடா டோரி பாக்ஸ் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினார் கூடை பந்தாட்டம் டோரி பாக்ஸ் தனது வலது காலை இழக்க காரணம் புற்றுநோய் செயற்கை காலை பொருத்தி கொண்டு சக்கர நாற்கில் அமைந்தவரை கூட பந்தாட்ட போட்டிகளில் பல பரிசுகளை வென்றவர் புற்றுநோய்களின் நலவாழ்வுக்கான நிதி இரட்டை எண்ணியவர் டோரி பாக்ஸ் டோரி பாக்ஸ் எச்சை செய்யக்கூடாது என மருத்துவர்கள் கூறினார் தொடரோட்டம் அதாவது மாரத்தான் ஓட்டம் தொடர் தொடரோட்டம் எத்தனை நாட்கள் ஓடினார் நூத்தி நாற்பத்தி மூன்று டோரி பாக்ஸ் மரணமடைந்த போது அவரின் வயது இருபத்தி மூன்று டோரி பாக்ஸ் புத்துநோய் ஓட்டம் எந்த நாளில் நடத்தப்படுகிறது செப்டம்பர் பதினஞ்சு ஆறாம் வகுப்பு இயல் ரெண்டு நாலடியார் நாலடியார் உள்ள பாடல்கள் நானூறு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலமை அறநூல்கள் பதினோரு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு என்பது பதினெட்டு பதினெண் கீழ்கணக்களை எவ்வாறு பிரிக்கலாம் பதின் கூட்டல் எண் கூட்டல் கீழ்கூட்டல் கணக்கு மேற்கண்டவற்றில் பதினெண் என்பது பத்து எண் என்பது எட்டு கணக்கு என்பது நூல் பொருளறிய அணியர் நெருங்கியிருப்பவர் செய் தொலைவு செய் வயல் நாலடியார் நூலை இயற்றியவர் சமண முனிவர் பலர் நாலடியாரின் சிறப்பு பெயர் நாலடி நானூறு நாளடியார் எண் நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கணக்கு நூல்கள் என்பது பத்து பாட்டும் எட்டு தொகையும் நாளடியாரை தொகுத்தவர் பதுமணர் நாயின் கால்போல் நெருங்கியிருப்பவர்கள் நண்பர்கள் ஆனால் ஈயின் காலனவுக்கு கூட உதவாதவர்கள் தொலைவில் நீரை கொண்டு வரும் வாய்க்கால் போல சில மனிதர்கள் உதவுவார்கள் பாதர தேசம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என பாடியவர் பாரதியார் நீதி பிறருக்கு உதவும் நேர்மையார் மேலோர் மற்றோர் கீழோர் என பாடியவர் பாரதியார் சாதி இரண்டொழிய வேறில்லை என பாடியவர் தமிழ் மகள் அவ்வையார் பாரதியார் வாழ்ந்த காலம் பதினெட்டு எண்பத்தி ரெண்டு முதல் பத்தொம்போது இருபத்தி ஒன்று வரை பொருளறிக தலை சாகிதல் ஓய்ந்து படுத்தல் வன்மை கொடை உளுபடை வேளாண் கருவிகள் கோணி சாக்கு நடை சாலையில் செல்லும் வண்டிகள் பரப்பு பறக்கும் வானூர்தி ஞாலம் உலகம் தமிழ் மகள் அவ்வையார் புலவன் பாரதி வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என பாடியவர் பாரதியார் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என பாடியவர் பாரதியார் பாரதி தமிழ் மகள் என கூறுகிறார் அவ்வையார் கனவு காண்பதில் சிறந்த கவிஞர் பாரதி பறவைகள் பலவிதம் நம் நாட்டில் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நானூறு பறவைகள் வாழ்கின்றனர் மனிதர்களின் நல்ல நண்பன் பறவைகள் பறவைகள் மொத்தம் ஐந்து வகையாக பிரிப்பார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளின் சரணாலயங்கள் பதிமூன்று பட்டாசு வெடிக்காத ஊர் கூந்தன் குளம் நெல்லை இளத்திலும் மடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை பூநாரை பறவைகள் இடம் விட்டு இடம் செல்வது வலசை போதல் என்பர் பருவகால மாற்றத்தை உணர்த்துவது பறவை உலகம் முழுவதும் மரம் செடி கொடியலை பரப்பும் வேலையை செய்வது பறவைகள் அழகாக கூடுகட்டி வாழும் பறவை தூக்கணாங்குருவி சமவெளியில் வாழும் பறவைகள் மஞ்சள் சிட்டு சுடலை குயில் தூக்கணாங்குருவி செங்காகம் பனங்காடை நீர்நிலையில் வாழும் பறவைகள் கொக்கு பவளக்காளி முத்துக்குளிப்பான் அரிவாள் மூக்கன் கரண்டி வாயன் ஊசிவாழ் வாத்து தாளை கோழி ஆற்று உள்ளான் நாரை மலைகளில் வாழும் பறவைகள் இருவாச்சி செந்தலை பூங்குருவி மின்சிட்டு, சிட்டு கருஞ்சின்னான் நெட்டைக்காளி மரங்கொத்தி கொண்டை உழவரான் ராசாலி பருந்து பூமநாதை பொன்முதுகு சின்ன குருவான் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளின் புகலிடங்கள் வேடந்தாங்கல் கரிக்கிரி காஞ்சிபுரம் மாவட்டம் கஞ்சங்குளம் சித்திரங்குடி மேல்செவனூர் ராமநாதபுரம் மாவட்டம் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் உதயமார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் தஞ்சாவூர் கரைவெட்டி பெரம்பலூர் வேட்டங்குடி சிவகங்கை வெள்ளோடு ஈரோடு கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம் கோடியக்கரை நாகப்பட்டினம் சென்னையில் பாம்பு பண்ணை உள்ள இடம் கிண்டி பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு ஓய்ப்பு சில பாம்புகள் மட்டுமே குட்டி போடும் பாம்பு ஐம்பத்தி ரெண்டு வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை உண்டு பாம்புகள் இறையே மென்று தின்மதில்லை அப்படியே விழுங்குகின்றன மற்ற பாம்புகளை கூட உணவாக்கி கொள்ளும் பாம்பு எது ராஜனாகம் கொல்லப்பட்ட பாம்பின் உடலிலிருந்து ஒரு வகை வாசனை பொருள் உண்டாகும் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ஒரு இனம் பாம்பு பாம்பு ஊர்வன வகையைச் சார்ந்தவை உலகம் முழுக்க உள்ள பாம்புகளின் வகைகள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இந்தியா முழுக்க உள்ள பாம்புகளின் வகைகள் இருநூத்தி நாற்பத்தி நாலு மிக நீளமான பாம்பு இராஜநாகம் பதினைந்தடி கூடுகட்டி வாழும் ஒரே வகையான பாம்பு ராஜநாகம் பாம்பு விளியுங்கின்ற எலி தவளை உடம்பில் உள்ள நீச்சத்தே போதும் பாம்பு நஞ்சை எங்கு வைத்திருக்கும் எச்சிலில் பாம்பு எப்பொழுதும் முன்னெச்சிக்கை உணவை பெறுகிறது தரையில் ஏற்படும் அதிர்வை பொறுத்து உழவர்களின் நண்பன் பாம்பு பாம்பு அடிக்கடி வெளியை நீட்ட காரணம் சுற்றுப்புற வாசலை அழிய நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின்னும் வழி நீக்கி மருந்தாக பயன்படுகிறது இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வளரை செயல்பாடுகள் மூலம் அறிய வரும் புதிய செய்திகள் மற்றவர்களுக்கு இரும்பு கொள்கள் வடித்து தந்தவை பில் வேல் வால் ஈட்டி கேடயம் உழவர் பெருமக்களுக்கு இரும்பு குளர்கள் செய்தளித்தவை அரிவாள் கோடரி கத்தி கடப்பாறை பழந்தமிழர் செப்புக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது கூடம் நடராசர் செப்பு திருமேனி ஆறாம் வகுப்பு இயல் மூன்று கல்விக்கு விளக்காவது பெண்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் மடவார் என்பது பெண்கள் தகைசால் என்பது பண்பில் சிறந்த பெண்களுக்கு விளக்கினை போன்றவர்கள் பண்பில் சிறந்த பிள்ளைகள் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் நான்மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நான்மணிக்கடிகளில் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது அன்பு புதல்வருக்கு விளக்கு கல்வி நான்மணிக்கடியே எழுதியவர் விளம்பி நாயனார் துண்டு என்ற அடைமொழியால் நூல் நான்மணிக்கடியே கடியை என்பதன் பொருள் துண்டு அணிகலன் விளம்பி என்பது ஊர்பெயர் நான்மணிக்கடியில் இடம்பெறும் கருத்துக்கள் எத்தனை நான்கு கல்வி ஓதின் புகைசால் உணர்வு என்று கூறுவது நான்மணிக்கடிகை மனைக்கு விளக்கம் மடவாள் நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம் எழுத்து வழியாக பராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகின்ற பாட்டு நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாடலும் நாட்டுப்புற பாடலே கொழுக்கட்ட கொழுக்கட்ட ஏன் வேகல என்ற பாடல் குழந்தைகளின் விளையாட்டு பாடல் தாலாட்டுகளின் தாய்மார்கள் தங்கள் அண்ணனை தம்பிகளின் பெருமைகளை பாடுவதாக அமைந்த பாடல் கொழும்புல கூடாரம் விடுதலை போராட்ட காலத்தில் உருவான நாட்டுப்புற பாடல் ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா அறுவடை செய்ய போகும் பெண்கள் பாடுவது வெள்ளிப்பிடி அறுவா ஏ விடலப்பட்ட பற்ற கையருவா சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடுவது காணா பாடல் குழந்தைகளுக்கு பாடுவது தாளாட்டு பாடல் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல் களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு மற்றும் கொண்டாட்ட பாடல் சாமி கும்பிட பாடுவது வழிபாட்டு பாடல் இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல் கொழும்புல உள்ள மாமோனின் வியாபாரம் கொத்தமல்லி ஒருவன் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனத்தில் வாங்கி தானும் பாடி பாடி பழகுவது நாட்டுப்புற பாடல் குதிரை வண்டி கட்டுப்பாட்டை இழந்து ஓடிக்கொண்டிருந்த நகரம் கொல்கத்தா வண்டியில் உள்ளிருந்தவர் நடுத்தர பெண் பச்சிளங்குழந்தை குதிரையை அடக்கிய சிறுவனின் வயது பதினஞ்சு வீரச்சிறுவன் வேகானந்தர் விவேகானந்தரின் இளமை பெயர் நரந்திரதத் வீர சிறுவன் க சிறுகதையை எழுதியவர் ஜானையும் மனாலன் கொல்கத்தா நகரில் தரிகட்டு ஓடிய குதிரையை அடக்கி குழந்தையும் தாயையும் காப்பாற்றியவர் விவேகானந்தர் இலக்கணம் தமிழ்ச் சொற்கள் நான்கு வயப்படும் அவை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உயிர்ச்சொல் இவற்றுள் முதன்மையானது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் வினை என்பதன் பொருள் செயல் செலவாடைகள் அப்படி என்றால் என்ன பழமொழிகள் ஆணம் குழம்பு தானியங்களை அளக்கும் பெயர் நாளி அகவிலை என்பது தானிய விலை கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள் திறவுகோல் என்றால் சாவி பேய் இருப்பதாக உள்ள மரத்தில் பர பயப்படாமல் விளையாடிய சிறுவன் நரேந்திர பழந்தமிழரின் வழிபாட்டு முறைகளில் ஒன்று வீர வணக்கம் ஏழை என்றும் அடிமையென்றும் எவனுமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்று இந்தியாவில் இல்லையே என்று பாடியவர் பாரதியார்